ஹேச்செலுக்கு டேஸ் இன்னைக்கு நம்ம ஓமை எம்பரர் ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் பாட்டை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நியூ ட்ராமாஸ் நிறைய வரப்போகுது ஃபியூச்சரில் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா எபிசோடைய ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினும் ஹீரோ ஹீரோவுடைய தம்பியும் ஒருத்தர் கொத்தர் இடிச்சிக்கிறாங்க ஏன்னா ஹீரோயினை வந்துட்டு அந்த ஸ்பைக்காரம் ஃபாலோ பண்ணிட்டு வரான் இல்லையா ஸோ ஹீரோயின் ஹீரோடைய தம்பி இடித்ததுனால தான் அந்த ஸ்பையவே பார்த்துருப்பாங்க யாரா இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா மறுபடியும் நம்மளை அரண்மனை கூட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவன் டந்து தப்பிச்சு ஓட ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த ஸ்பை பொண்ணும் வந்தரா அதாவது அங்குளுடைய ஆளு ஸோ அங்குளுடைய ஸ்பை என்ன பண்ணுறா ஹீரோவுடைய ஸ்பையை பார்த்து எங்கடா அவன் கேட்க ஹாய் சலோ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க ஆக்சுவலி வந்துட்டு ரெண்டு கம்யூனிட்டியுமே அதாவது நம்ம ஹீரோவுடைய கம்யூனிட்டியும் வேற இந்த அங்குளுடைய கம்யூனிட்டியும் வேற இல்லையா அங்குளுக்கு கீழே வேலை செய்யறதுனால இந்த பொண்ணை வந்துட்டு இவனுக்கு பிடிச்சிருக்கா அதனால அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பு அந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் வா நம்ம போயிட்டு அவளை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு போவேன் இன்னொரு பக்கம் பொண்ணுங்கள்லாம் ஹீரோவுடைய தம்பியை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க தெரியுமா ஹீரோடைய தம்பிக்கு என்ன பவர் இருக்குதுன்னா ஆக்சுவலி அவன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனை உடனே உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருவாக்கி அதே இடத்துல விட்டுட்டு அவன் வந்துட்டு ஒரிஜினலான நம்ம ஹீரோவுடைய தம்பி அவன் கிட்டேருந்து அதான் அந்த பொண்ணுங்க கிட்ட இருலாம் தப்பி ஒரு பீரோக்குள்ளே ஒளிஞ்சதுக்காக வரான் அங்கே தான் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அந்த ரெண்டு ஸ்பைங்களுக்கு வந்துட்டு பயந்துகிட்டு ஒழிஞ்சிட்ருக்க யாரா நீ ஃபர்ஸ்ட்டு வெளியே போடா வெளியே போடான்னு கத்த அட இருமா என்னையே பொண்ணுங்க துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி சொல்ல அட என்னையே ரெண்டு பேர் துரத்துறாங்க பெசம நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஸோ ஹீரோவுடைய தம்பி கிட்ட ஒரு ஐடியாவை கேட்க சொல்கிறாங்க அதை கேட்டு கேட்டவனே ஹீரோடைய தம்பியும் வா ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே சரி ஓகே இதுக்கப்புறம் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பியும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடறாங்க ஹீரோயின் இப்போ அந்த வந்துட்டு பாக்ஸ்ல இருந்து வெளியே ஓடி வர கரெக்டா அந்த ரெண்டு ஸ்பைங்களும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறாங்க ஆனால் அது ஹீரோயினே கிடையாது ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நம்ம ஹீரோடைய தம்பி இதுதான் நம்ம ஹீரோயினோட பிளான் போல இருக்கு அப்படா பாடவ எவ்வளோ லூசா இருக்குடா ஏப்பா இந்த பொண்ணுக்கு போகிற ட்ரெஸ் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி அங்கேருந்து போவேன் ஹீரோயின் இப்போ நைட்டு தங்குறதுக்கு வந்து இடம் வேணும் இல்லையா அதனால ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் ரூம் புக் பண்ணுறேன் பண்றாங்க ஹீரோயின ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோவுடைய ஸ்பையும் அதுக்கப்புறமா அந்த ஸ்பை பொண்ணுமே வந்துடுறாங்க சோ இப்ப இந்த ஸ்பை பொண்ணு என்ன பண்ணா ஹீரோயின தேடிக்கிட்டே வரக்குள்ள ஒரு படிக்கட்டுல விழ வர கரெக்டா அந்த ஸ்பை பையன் பிடிச்சிடா ஆக்சுவலி அங்கிளுடைய ஸ்பை ஹீரோவுடைய ஸ்பைன்னு சொல்ல முடியல அதனால ஸ்பை பொண்ணு ஸ்பை பையன்னே வச்சுக்கலாம் இந்த ஸ்பை பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்கிளுடைய ஆளு ஸ்பை பையன் ஹீரோவுடைய ஆளு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வெளியே பாக்குறாங்க ஒரு ரிவர் ஒன்னு போயிட்டு இருக்கு காலைல தூங்கி எந்திரிச்சு வராங்க ஏன்னா ஹீரோயின் கையில சுத்தமா காசு இல்ல இல்லையா ரெஸ்டாரண்ட்ல காசு கொடுக்கணும்

நான் மீட் பண்ணுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால வீடு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்ல ஹீரோயின் அரண்மனையை சுற்றி சுற்றி வந்து கடைசியாக ஹீரோடைய ரூமை கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சு ஆக்சுவலி ஹீரோயின்க்கு என்னென்னா இங்கே நடக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இங்கே இருந்தவங்களா ஏதோ பைத்தியக்காரங்க இங்கே கூட்டு வந்துட்டானுங்க போல இருக்கா அதனால ஹீரோவை எப்படியாவது பழசெல்லாம் மறந்துட்டாமல் இருக்கா அவனுக்கு என்ன நடந்து புதுசெல்லாம் ஞாபகப்படுத்தி அதாவது புதுசுன்னா என்னன்னா ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு சிங்கர் தானே ஸோ அதெல்லாமே ஞாபகப்படுத்தி ஹீரோ குட்டிங்க வந்து தப்பிச்சிடலான் தான் ஹீரோயினோட பிளான் அதுக்காக தான் ஹீரோவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன் இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ட்ரெஸ்ஸை பார்த்துறாங்க பார்த்துட்டு டே தம்பி ஆல்ரெடி நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் அந்த அங்கிள் வர என்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் இருக்காரு அதனால தயவு செஞ்சு வெளியே வா ஒஞ்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல ஸோ ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டாரு ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தம்பி தம்பின்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் ஹீரோடைய தம்பி அண்ணா அப்படின்னு உள்ள வர நம்ம ஹீரோ அப்போ இது யார் சோல்ஜர்ஸ் உள்ளவாங்க அந்த கல்பிரிட்ட பிடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின பிடிச்சிடறாங்க ஐ ஃப்ரெண்டே எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி கேட்க ஏன்னா இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க இந்த பொண்ணு என்ன கொலை பண்ண வந்தவிடான்னு சொல்ல அப்படி ஹீரோடைய தம்பி அமைதியார இப்ப சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு இவளை கூட்டிட்டு போங்க கூட்டி போய் ஜெயில அடைங்க இவளை வந்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறமா தூக்கில போட்டுருங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல டே ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்லவடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி சொல்ல வாயமுறா நீ ஒரு சின்ன பையன் உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ல இங்க ஹீரோயின் கதறிட்டு இருக்காங்க டே நீ ஒரு சிங்கர்டா நீ மறந்துட்டியா நீ தான் எப்படி திரும்ப பாடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூம் தக்கா ரூம் தக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க நம்ம ஹீரோ சிங்க அதாவது கான்செர்ட்ல பாடின பாட்டு இருக்கு தெரியவா அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட அங்க இருந்து அவங்க எல்லாருமே மெய் மறந்து பாத்துட்டு இருக்க என்ன இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ கடுப்பை ஃபர்ஸ்ட் இவள இங்க இருந்து கூட்டிட்டு போங்க முதல்ல இவளை கொண்டு போய் ஜெயில அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ரூடா சொல்லி விட்டு சோல்ஜர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடறாங்க ஆனா ஹீரோடைய தம்பிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஏன்னா அவங்க கால ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே நம்ம ஹீரோயின் ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே இதுக்குள்ள ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு வரப்ப அங்க இருக்கிற ஒரு கைதியை லூசு பிடிச்ச என்ன பண்ணா வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சினா ஹீரோயின் இப்போ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் கொடுக்குற மிஷின் இருக்கு இல்லையா அந்த மிஷினை வச்சு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கை கொடுத்துற அங்கேருந்து வந்துட்டு இருந்து தப்பிச்சு வந்தவனும் என்ன பண்ணா மயக்கப்பட்டு விழுந்துற ஹீரோயின் பார்க்குறாங்க ஏடா இது அவனுக்கு மயக்கம் கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க அதாவது எல்லாருக்குமே மயக்க போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா இப்போ அந்த வந்து ஸ்பை பொண்ணு வந்து அங்கிள் கிட்ட ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோயினை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா தூக்கில் போட போறாருன்னு அங்கிள்க்கு சம கோவம் வந்து இப்போ அந்த இவருக்கு அல்ல நிஞ்சா நிஞ்சா கிங்கு ஸோ அந்த நிஞ்சா கிங்குமே வந்துட்டு அங்கிள்க்கு கீழே இருக்க வந்தால் இந்த நிஞ்சா கிங்கு அதுக்கப்புறமா வந்துட்டு பேர்ட்ஸோடைய லாங்குவேஜை வந்துட்டு பேசுவான் தெரியுமா அவன் இவங்கெல்லாம் அங்கிளுக்கு கீழே இருக்கவங்க ஓகேவா இவங்களுக்கெல்லாம் ஹீரோவை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் சம கோவத்தில் ஹீரோடையே வந்துட்டு அரண்மனைக்கு வராது வந்து நீ எப்படி அந்த பொண்ணை வந்துட்டு நீ அதாவது இது பண்ணி வச்சிருக்கான் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம் ஒழுங்காக அந்த பொண்ணை விட்டுருன்னு சொல்ல ஹீரோ அந்த பொண்ணு என்ன கொலை பண்ண வந்தவன் அதனால் நான் அவளை கொலை பண்ணாமல் விடமாட்டேன்னு சொல்ல நீ என்னப்பா நீ ராஜாவே கிடையாது அப்புறம் எதுக்கு உன்னை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்க போகிறாங்க நீ ராஜாவாக குறைவா இருந்தா யாராவது உன்னை கொலை பண்ணா அந்த உன்னோட இடத்துல வரதுக்கு யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும் நீ ராஜாவா இல்லாதப்ப உன்னை யாருப்பா கொலை பண்ண போறா அந்த பொண்ணை விட்டுரு நாளைக்கு நான் வருவேன் அந்த பொண்ணை விட்டுருன்னு சொல்லி சொல்ல ஹீரோ என்னால முடியாது நான் ராஜா இப்பவே ஆகணும்னு சொல்லி சொல்ல அங்கிள் என்ன சொல்றாரு உன்னோட அப்பா கிட்ட நான் வந்துட்டு ஒரு நல்ல ராஜாவும் வந்துட்டு இந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லி சொல்லி நீ இப்ப தானேப்பா சின்ன பையன் உனக்கு இப்ப இந்த ராஜா பொசிஷன்லாம் எல்லாம் சொல்ல ஹீரோ அடாவடியா கேட்டதுனால அங்கிள் என்ன சொல்றாரு சரி ஓகே பத்தாயிரம் சைன் வாங்கிட்டு வா உன்னுடைய மக்கள் கிட்ட பிளஸ் வந்துட்டு நிறைய பேர் கிட்ட நீ சண்டை போடவதா இருக்கும் அதாவது நான் வந்துட்டு ஒரு சண்டைக்கான ஒரு காம்படிஷன் இருப்பா அதுல நீ ஜெயிக்கணும்னு சொல்ல இப்ப ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா பேசாம நம்ம ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடலானா அங்கிளுடைய கையில அந்த பொண்ணு கிடைக்காமலே இருப்பான்னு சொல்ல ஹீரோவும் எதையாவது பண்ணி தொலைன்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷாக் கொடுத்தாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே ஹீரோயினை உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் இல்லையா ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா யாருக்குமே தெரியாம உள்ள போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறேன் ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் எல்லாம் பாக்குறாங்க ஆனா அது ஹீரோடைய தம்பின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால அவங்க எல்லாம் அமைதியாயிட்ட இப்ப ஹீரோயின் கையை கட்டி உட்கார வந்துட்டு இருக்காங்க ஹீரோயினை வந்துட்டு ஹீரோடைய நீ தம்பி காப்பாத்த டே யார் ராணி என்ன காப்பாத்தி இங்கே வந்து கூட்டிகிட்டு போறேன்னு சொல்ல அட நான் தான் உன் ஃப்ரெண்டு வாமா வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோடைய தம்பி வெளியே போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோடைய தம்பி சொல்லியிருப்பா இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்துட்டு ராஜா ஆகிறதுக்கு பத்தாயிரம் சைன்ஸ் வேணுமான்னு சொல்ல ஹீரோயின் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி கூட சேர்ந்து எல்லார் மக்கள் கிட்டேயும் சைன் வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோடைய தம்பி என்ன சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் தேவை நீ ஃபஸ்ட் இங்கே வந்து கிளம்பு நான் எப்படியோ வந்துட்டு உன்னை எப்படியோ காப்பாற்றி இங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் நீ போன்னு சொல்ல ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க இல்லை நான் நீ வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொதல் நாள் ஃபுல்லாக மக்கள் கிட்ட சைன்லாம் கேட்குறாங்க ஆனா யாருமே சைன் போடவே மாட்டேன்றாங்க இதனால நம்ம ஹீரோடைய தம்பி ரொம்ப சோந்து போய் உட்காந்துட்டு இருக்கோம் இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கல அதனால ஒன்னை வச்சு இப்போ நான் சைன் வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஹீரோடைய தம்பியை யாரெல்லாம் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு சைனை போடுங்கன்னு சொல்ல அங்கேருந்து எல்லா பொண்ணுங்க கேடு இருந்து வயசான பொண்ணுங்க வரைக்கும் எல்லாருமே சைனை போட்டுட்டு ஹீரோடைய தம்பியை போயிட்டு வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இதெல்லாம் பார்க்குற அந்த ஸ்பை பொண்ணு இதெல்லாம் போங்காட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணி மக்கள் கிட்ட சைன் வாங்கக்கூடாது இந்த பொண்ணு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பை பொண்ணு செம்ம கடுப்பாகி என்ன பண்ணா இதெல்லாம் போங்கு அதனால சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பை சைன் எல்லாத்தையுமே நம்ம வாங்கணும் இல்லைனா ஹீரோ வந்துட்டு ராஜா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பை பொண்ணு என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஏ பொண்ணு இது ரூல்ஸ்லே கிடையாது நீ என்ன இவனை கட்டிப்பிடிக்க பிடிக்க வச்சு எல்லா மக்கள் நீ சைன் வாங்கிட்டு இருக்க இதெல்லாம் ரூல்ஸ்லே கிடையாது ஒழுங்காக அந்த சைனை கொடுன்னு சொல்ல ஹீரோயின் தர தரமாட்டேன் இப்போ நீ குடுக்கறியா இல்ல உன்ன மறுபடியும் கொண்டு போய் ஜெயில அடைக்கவான்னு சொல்ல ஹீரோ

அங்கிள் கிட்ட ஒருத்தவன் வந்து கேட்க அங்கிள் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல அவன் சைன் வாங்கிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்ல மூணாவது நாள் ஆகுது ஹீரோயின் என்ன பண்ண ஆக்சுவலி அங்கிள் கொடுத்ததே மூணு நாள் தான் ஸோ மூணு நாள்ல நீ சைன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க என்னன்னா அவங்க அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேம் போர்டு மாதிரி ஒரு சைன் மாதிரி ஒன்று பேப்பர்ல எழுதி ஒட்டிக்கோங்க அந்த மற்றவங்களுடைய சைனை யாரு கொண்டாந்து அதிகமாக கொண்டாந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜா வந்துட்டு நிறைய பொற்காசுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கேம் வைக்க மக்கள் எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க நிறைய சயின்ஸ் இப்ப நம்ம ஹீரோயின் கையில சேர்ந்தது லாஸ்டா எப்படியும் பத்தாயிரம் சயின்ஸ் நம்ம ஹீரோயினோட கையிலயும் சேர்ந்துருச்சு அப்ப ஹீரோயின் ரொம்ப குஷியா வராங்க ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா சரி ஓகே கொண்டு போய் இதை ஹீரோ கிட்ட கொடுத்து நாளைக்கே எங்க அண்ணன் வந்துட்டு ராஜா ஆக போறான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணாங்க அதுல இருந்து ஒரு நூறு சைனை மட்டும் கொடு நான் எட்டு வந்து கொடுக்குறேன் ஓகேவா நான் எட்டு வந்து கொடுத்தாதான் ஆக்சுவலி ஹீரோயின் மனசுல என்ன நினைக்கிறாங்களா இந்த நூறு சைனை கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்து ஹீரோ கிட்ட நல்ல பேர் வாங்கி எப்படியாவது ஹீரோவை இங்க இருந்து கூட்டிட்டு மறுபடியும் அவங்களோட இடத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இவ்வளவு